இந்த நாலு மூலையில இருந்து நாலு பேர் ஒண்ணு கூடி குசு குசுன்னு பேசினாலே மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. இங்க நமக்கு எதிராக ஏதாவது வந்து பிளான் போட்டுருவாங்களோ, நம்மளை கவுண்டர் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே வந்து மரண பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சீனா வந்து கதி கலங்க ஆரம்பிச்சிருங்க. எப்ப குவாட் மீட்டிங் நடந்தாலும் சீனா வந்து கதறதே வேலையா வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து குவாட் மீட்டிங் ஹை லெவல் மீட்டிங் வந்து நடந்துச்சு, அதாவது நான்கு நாட்டு தலைவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. இதில் நம்ம இந்தியா சார்பாக நம்ம பிரதமர் மோடி அவர்களும் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேஜராக என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை எப்படி உலகத்துக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறது, அதே சமயத்தில் வந்து இந்தோ பசிபிக் ரீஜியனில் எப்படி அமைதி நிலவணும், அதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. அதே சமயத்தில் கிளைமேட் சேஞ்சை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம்தான் இந்தோ பசிபிக் பிராந்திய எப்படி அமைதி நிலவணும் அப்படின்றது. சோ சைனா என்னன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து சீனாவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டே பிளான் போடுறாங்க. சோ இது வந்து நல்லது இல்லை, இது உலகத்துக்கே ரொம்ப கேடான விஷயம் சொல்லிட்டு சீனாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜின் வந்து அப்படி சொல்லியிருக்காருங்க. ஸோ நம்ம எப்போ குவாட் மீட்டிங் போட்டாலுமே சீனாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஸோ இந்த குவாட் மீட்டிங்கில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை நம்ம நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை நம்ம நாட்டிலே தயாரித்து பல நாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு இந்தியா வந்து இதில் நல்லா செயல்படுறாங்க, மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்கிறாங்க, அதனால இந்தியா கிட்டே இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்க போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து நம்மளுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இப்படி பண்ண போனால் நமக்கு வந்து இந்தியாவோட செல்வாக்கு வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு வேற லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த குவாட் நாடுகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்தியா அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக இருந்தாலும் ஜப்பான் வந்து ரொம்பவே ஒரு கோபத்தில் இருக்காங்க. எப்படியாவது வந்து சீனாவை கவுண்டர் பண்ணணும், சீனா வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. நம்ம ஜப்பான் பிரதமர் சுகா அவர்களும் நம்மளோட பிரதமர் மோடி அவர்களும் டெலிஃபோனிக் கான்வர்சேஷனாக நிறைய நேரம் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜப்பான் பிரதமர் என்ன சொன்னதாக செய்திகள் வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை எப்படியாவது வந்து கவுண்டர் பண்ணணும், ஏன்னா எங்களுக்கு பல குடச்சல்களை வந்து சைனா வந்து கொடுத்துட்டு வராங்க. சென்காகு தீவுலையும் சரி, நிறைய இடத்துல ஈஸ்ட் சைனா சீல வந்து எக்கச்சக்கமான வேலைகளை வந்து சைனா வந்து பண்ணிட்டு வருது. ஸோ இதை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா சில வியூகங்களை வந்து நம்ம இந்த குவாட் கூட்டணி மூலமாக அமைக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நினச்சோம் ஜோ பைடன் அரசாங்கம் வந்து வந்தவுடனே சைனா வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாரு, அந்த அளவுக்கு வந்து கெடுபடியா இருக்க மாட்டார்னு நினைச்சோம். ஆனா இவர் வந்தவனே இந்த மீட்டிங் வச்சதும் சரி, இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணதும் சரி, ஒரு மிகப்பெரிய விஷயமா அமெரிக்காவும் வந்து சீனாவை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் வந்து பியூ சர்வே வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த சர்வே வந்து எப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து சைனாவை எப்படி பார்க்குறீங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் நீங்கள் சைனாவை எப்படி பார்க்குறீங்க, ஒரு பார்ட்னராக பார்க்குறீங்களா, இல்லை காம்படிட்டராக பார்க்குறீங்களா, இல்லை வந்து எளிமையாக பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நிறைய பேர் வந்து அமெரிக்கர்கள் வந்து சைனா வந்து காம்படிட்டராக பார்க்குறோம், ஒரு எதிரியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து பார்ட்னராக பார்க்கணும் அப்படின்ற பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ அமெரிக்கா மக்கள் மனதிலே வந்து சீனாவை எதிர்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசுலே வந்து இருக்கு. ஸோ ஏன்னா வந்து ரெண்டு பேருமே சரி, ட்ரம்ப் அவர்களும் சரி பைடன் அவர்களும் சரி, ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் போதே வந்து அவங்க பிரச்சாரங்கள் எல்லாமே தைவான் பிரச்சனை, அமெரிக்காவில் சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்றத விட தைவான் பிரச்சனையை கையில் எடுப்போம், ஹாங்காங் பிரச்சனையை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்களோட அறிக்கைகளே வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப ஜோ பைடன் அரசாங்கம் வந்து இப்போ சீனாவை எதிர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குவாட் மீட்டிங்கில் நம்ம பிரதமர் மோடி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. நாங்கள் உலகத்தையே வந்து நாங்கள் குடும்பமாக தான் வந்து பார்க்குறோம், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒற்றுமையாக செய்யணும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வந்து வசுதேவ குடும்பகமாக வந்து நாங்கள் எங்கள் இந்த உலகத்தை வந்து இந்தியா வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்தையுமே உதவி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னோட நண்பர்களை பார்த்ததில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஏன்னா அதில் வந்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, ஜப்பான் பிரதமர், அப்புறம் வந்து பைடன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்ததில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துட்டு வருது. ஸோ இப்போ வெளியுறவு கொள்கை ஸ்ட்ராங் ஆக வந்து நம்ம இந்தியாவோட மதிப்பு வந்து எங்கேயோ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனையும் வந்து இந்த குவாட் மீட்டிங் வந்து நம்ம கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்த உலக நாடுகளுக்கு கொடுக்கறதுல நம்ம முக்கிய பங்கு வகிக்கிறோம். ஸோ இந்தியா மட்டும் இல்லைன்னா ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் ஒரு குளோபல் எக்கனாமிக், அதாவது குளோபல் செயினை வந்து சைனா தான் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது
அதாவது என்னன்னா, இப்போ உலக லெவலில் எல்லா நாடுகளுமே சைனாவோட பொருள்களை தான் வந்து சார்ந்து இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து மாற்றணும். இப்போ ஒரு நாடையே சார்ந்து இல்லாமல் எல்லா நாடுகளுமே வந்து எல்லா நாடுகளுக்கும் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணுன்றது தான் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வந்தாங்க. ஆல்ரெடி நம்மவே பார்த்தோம், ஜப்பானோட ட்ரேட் மினிஸ்டரும் நம்ம இந்தியா ட்ரேட் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்க. குளோபல் சப்ளை செயின் வந்து எல்லா நாடுகளுக்கும் தான் வந்து இருக்கணும். ஸோ சைனாவே வந்து உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளே என்னதான் சின்ன பொருட்களை பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட நம்மளே வந்து ஒரு பொருள் சீப்பாக கிடைக்குது, விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்றனால சீன பொருளை தான் வந்து விரும்பி வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உலக நாடுகள் வந்து சைனாவே நம்பி இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இதை வந்து நம்ம எப்படியாவது மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் பேச பேச சீனா வந்து பயங்கரமாக வெறுப்பாகுது. குவாட் கூட்டணியே சீனாவுக்கு எதிரான ஒரு கூட்டணி தான், எப்படியாவது வந்து எங்களை எதிர்க்கணும்னு தான் அவங்க பாடாக படுறாங்க அப்படின்ற மாதிரி சீனா தரப்பில் அவங்களோட குமுறல்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் குமுறினாலும் இனி உங்களை யாரும் விடுறதா இல்லை, நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் வந்து வலையில் சிக்கிற மாதிரி வந்து மாட்டிக்கிட்டீங்க. இனி குவாட் மீட்டிங் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான்கு நாடுகளும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சென்னையை பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.